இந்த காணொளியை காண்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே இருந்த தனியார் மயம் என்கிற முயற்சி மிகவும் வேகப்பட்டிருக்கிறது. மிக விரைவாக அனைத்தையும் தனியாரிடம் கொடுத்து விட வேண்டும் என்கிற துடிப்போடு இந்த ஆட்சி செயல்படுகிறது. ரயில்வேயை தனியார் மயப்படுத்துவோம் என்று இப்போது அறிவித்திருக்கிறார்கள். 151 ரயில்களை 109 வழித்தடங்களில் நாங்கள் தனியாருக்கு இயக்க அனுமதிக்கப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதை ஆட்சேபித்து குரல் எழுகிற போது ஆட்சியாளர்களுடைய பதில், இது வெறும் 5%தான், இதற்கேன் இவ்வளவு குரல் எழுப்புகிறீர்கள், இதனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று பேசுகிறார்கள். அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஒட்டகம் தன்னுடைய தலையை கொட்டகையில் முதலில் விடும், அதற்கு பிறகு கொட்டகை காணாமல் போகும் என்பதுதான் என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த 5% என்பது ஒட்டகத்தின் தலை, அவ்வளவுதான். மொத்த ரயில்வேயையும் தனியாருக்கு ஒப்படைக்க இவர்கள் துடிக்கிறார்கள். மொத்த ரயில்வேயையும் கபலீகாரம் செய்ய கார்ப்பரேட்டுகள், முதலாளிகள், அந்நிய முதலாளிகள் உட்பட தயாராகிவிட்டார்கள். இந்த ரயில்வே என்கிற கட்டமைப்பு மிக பிரம்மாண்டமான கட்டமைப்பு. உலகத்திலே இதுதான் முதன்மையான ஒரு பெரும் கட்டமைப்பு. வெள்ளையர்கள் காலத்தில் இதை கட்டுகிற போதே கூட இவ்வளவு பெரிய பொருட்செலவு செய்து இதை நாம் செய்ய வேண்டுமா, இது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா வேகன்ஸா என்று அவர்களே ஒருவருக்கொருவர் விமர்சித்து கொண்ட அளவுக்கான ஒரு பெரிய தொழில். அது இன்றைக்கு நம்முடைய அரசின் பொறுப்பிலே, கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ரயில்வே இல்லாமல் இந்தியாவை நாம் நினைத்து பார்க்க முடியாது. ரயில்வே இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தை, இந்திய பொருளாதாரத்தின் இயங்குதலை நாம் எண்ணி பார்க்கவே முடியாது. அந்த ரயில்வேயை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது என்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன, அது தனி விஷயம். இந்த ரயில்வேயில் நஷ்டம் என்று ஆர்எஸ்எஸ்காரர்கள், பிஜேபிக்காரர்கள், இந்த தனியார் மயத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள். நஷ்டம் என்பது எதை வைத்து தீர்மானிப்பது? இயங்குவதற்காகிற செலவு, வருமானம் என்று வரக்கூடிய காசு, இந்த இரண்டையும் கூட்டி கழித்து பார்த்து லாப நஷ்டம் பார்ப்பதா? இந்த தொழில் அரசின் கையில் இருப்பதால் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு கட்டுப்படியாகும் கட்டணத்தில், குறைவான கட்டணத்தில் ரயில் கிடைக்கிறது, போக்குவரத்து வசதி கிடைக்கிறது. அவர்கள் தொழில் செய்ய, மற்றது செய்ய இது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது. இதை இன்றைக்கு நீங்கள் பறித்துவிட்டால் மக்களுடைய வாழ்க்கையில் பெரும் துயரத்தை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும். அது பொருளாதாரத்தில் எதிரொலிக்கும், அது இந்தியாவினுடைய ஜிடிபியை கூட குறைத்துவிடும் என்று சொன்னால் மிகையல்ல. இந்த ரயில்வேயை நஷ்டம் என்று சொல்லுவது ஒரு விதத்திலே ஏற்க முடியாது என்பது மட்டுமல்ல, அது மிக மோசமான ஒரு முட்டாள்தனமான வாதம். ஏனென்றால் இந்த ரயில்வே தொழிலால் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கு கிடைக்கிற லாபம் என்ன, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன, தொழிலுக்கு, சமூகத்திற்கு, இந்த நாடு ஒன்று என்கிற முறையிலே இருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டிற்கு எல்லாவற்றுக்குமான லாபத்தை நீங்கள் கணக்கு பார்த்தால் அதை அணா பைசாவிலே அளக்கவே முடியாது. லாபம் என்று அவர்கள் சொல்லுகிற கணக்கிலே, வரவுக்கும் செலவுக்கும் என்று லாபம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், லாபம் வரக்கூடிய வழித்தடத்தில் மட்டும் ட்ரெயினை விடுவது, மீதியிலே ட்ரெயின் ஓட்டுவதில்லை என்று முடிவெடுத்தால் லாபம் வரும். ஆனால் இன்றைக்கு இருப்பதிலே சரிபாதிக்கும் மேற்பட்ட ரயில்களை நீங்கள் இயக்க முடியாது, மக்களுக்கு அந்த ரயில்கள் சென்று சேராது. ஆகவே லாபம் என்பது மக்களுடைய பயன்பாட்டுக்கு அவர்களுக்கு கிடைக்கிற அதுதான் லாபம். இரண்டு, முதலாளிகள் இந்த ட்ரெயினை எடுப்பதன் மூலமாக ஒரு 30,000 கோடி ரூபாய் நம்முடைய ரயில்வேயிலே கொண்டு அவர்கள் போடப்போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது அடுத்த போய் 30,000 கோடி என்பது அவர்கள் தயாரிக்கிற அவர்களுடைய ரயிலுக்கு, அவர்கள் வாங்கப் போகிற அவர்களுடைய என்ஜினுக்கு. இந்த என்ஜினும் ரயிலும் அவர்கள் பெயரில் தான் இருக்கப் போகிறது. எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போகலாம். எங்கே ரயில்வேக்கு பணம் வருகிறது? அவர்கள் ஓட்டுகிற வாடகை நமக்கு கிடைக்கும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு ரயில்வேயில் இருக்கிற ட்ராக் மற்றதை பயன்படுத்தி நாம் வண்டிகளை இயக்கி கொண்டிருக்கிறோம், ஏராளமாக இயக்கி கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் ரயில்வே உலகத்தில் இருக்கிற ஏராளமான பல நாடுகளில் இருக்கக்கூடிய ரயில்வே துறைகளை விட மிக அதிக ப்ரொடக்டிவிட்டியோடு, உற்பத்தி திறனோடு நம்முடைய ரயில்வே நடக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய ரயில்வேயினுடைய ஆக்குப்பென்சி ரேஷியோ அதிகம், இந்திய ரயில்வேயினுடைய திறனும் அதிகம். அதாவது நம்முடைய ட்ராக்கிலே 100 ட்ரெயின் ஓட்டலாம் என்றால் அந்த ட்ராக்கிலே இப்போது 130 ட்ரெயின் நாம் ஓட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எஃபிஷியன்சி வந்து 130%. இது உலகத்தில் பல நாடுகளில் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த திறனை வைத்துத்தான் நம்முடைய ரயில்வே துறையினுடைய செயல்பாட்டை நீங்கள் அளக்க வேண்டுமே தவிர லாப நஷ்டத்தை வைத்தல்ல. இன்னும் சிறப்பாக செய்வதற்கு என்ன செய்வது என்று ஆலோசனை சொல்லலாம், அது வேறு. இந்த ரயில்வேயில் இன்றைக்கு தனியாருக்கு கொடுப்பது என்று வருகிற போது பண வரவு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் கேட்கிற கேள்வி ஒன்றுதான், ஏன் அவர்கள் தண்டவாளம் அமைப்பதற்கு பணம் செலவழிக்க முன்வரக்கூடாது? இன்றைக்கு தண்டவாளங்கள் இல்லாத இடத்துல தண்டவாளம் போடட்டும், அவர்கள் ட்ராக்கு நிர்மாணித்து கொண்டு அதிலே ரயில் விடட்டும் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ளுவார்களா? வடகிழக்கு பகுதிகளிலே ட்ராக்கே இல்லாமல் இருக்கிறது, அங்கே அவர்கள் போகட்டும். பல இடங்களிலே சிங்கிள் ட்ராக் இருக்கிறது, அதை டபுளிங் செய்யட்டும்,
ரெண்டு ட்ராக் இருக்கிறத்திலே நாலு வழி பாதையாக மாற்ற அவர்கள் ட்ராக்குக்கு செலவழிக்கட்டும் செலவழிப்பார்களா? இந்த கட்டுமானத்திற்கு செலவழிக்க அவர்கள் ஒரு பைசாவை செலவழிக்க கூட முன்வர மாட்டார்கள். ஆனால் ட்ரெயின் ஓட்ட வேண்டும், அதிலே வரக்கூடிய லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு கருதுகிறார்கள், நினைக்கிறார்கள். ஆகவே அரசு இன்றைக்கு சொல்லக்கூடிய 30,000 கோடி என்பது நம்முடைய ஒட்டுமொத்த ரயில்வேயினுடைய பட்ஜெட்டிலே அது ஒரு மூக்குப்பிடி காசை போல. ஆகவே இதை சொல்லி மக்களை ஏமாற்றுவது, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரயில்வேயை விடுவது. இன்றைக்கே அவர்கள் வைத்திருக்கிற திட்டத்தில் 30% கூட்ஸ் ட்ரெயின்களை 2025 தனியார்படுத்த வேண்டும், 30% ரயில் நிலையங்களை தனியார்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டத்திலே இருக்கிறது. ரயில்வே இன்றைக்கு லாபகரமாக இயக்கக்கூடியது எங்கே இருக்கிறதுனா கூட்ஸ்லே தான் இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் பயணிகள் ட்ரெயின் என்பது லாபத்தில் ஓடவில்லை, பயணிகள் போக்குவரத்து என்பது லாபத்தில் ஓடவில்லை. எந்த மெட்ரோவிலும், டோக்கியோ மெட்ரோ, நியூயார்க் மெட்ரோ, எந்த மெட்ரோவே உண்டு, லண்டன் மெட்ரோவை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த மெட்ரோவிலும் அந்த வரலாறு இல்லை. ஆகவே பயணிகள் ட்ரெயினிலே ஏற்படக்கூடிய அந்த வருமான குறைவு என்பது கூட்ஸ் ட்ரெயினிலே வரக்கூடிய லாபத்தின் மூலமாக ஈடுகட்டப்படுகிறது. இதற்கு பெயர் கிராஸ் சப்சிடி. இது இந்தியாவிலே பெரிய அளவுக்கு நடக்கிறது. இன்னும் கூட்ஸ் ட்ரெயினை சிறப்பாக நாம் செயல்படுத்தி அதிலே லாபத்தை ஈட்டி இதில் வரக்கூடிய குறைபாட்டை நாம் ஈடுகட்ட வேண்டும் என்ற முறையிலே நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர, கூட்ஸ் ட்ரெயினை நான் ஒரு 30% தனியாருக்கு கொடுத்து விடுவேன் என்று பேசுவது, இந்த ரயில்வேயை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஒன்றுமே நடக்காது, பணமே இல்லை, எல்லாமே நஷ்டம் என்ற ஒரு சித்திரத்தை உண்டாக்குவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதுதான் கூட்ஸ் ட்ரெயினை தனியாருக்கு கொடுப்போம் என்பது. இந்த அரசு ரயில்வேயை மட்டுமல்ல, பொது பாதுகாப்புத்துறையை தனியார்படுத்துவோம் என்று அறிவித்து விட்டார்கள். பாதுகாப்பில் இருக்கிற தளவாட உற்பத்தி நிறுவனங்கள், உற்பத்தி தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் முழுவதையும் தனியாருக்கு கொடுப்போம், ஆயுதங்களை தனியாரிடமிருந்து நாங்கள் வாங்குவோம் என்று சொல்கிறார்கள். இது நம்முடைய பாதுகாப்பை கேள்விக்குரியதாக்குகிறது. நம்முடைய பாதுகாப்பில் நாம் சமரசம் செய்து கொள்வோம் என்று பொருள். ஏன் இந்தியா விடுதலைக்கு பிறகு இந்திய பாதுகாப்புக்கு தேவையான கருவிகளை அரசே தயாரிக்கும் என்று முடிவெடுத்தார்கள்? டேங்கில் இருந்து மற்றதில் இருந்து நாம் தயாரிக்கிறோம். வெளியிலிருந்து ஒரு பொருளை வாங்கி அதே போன்ற ஒரு பொருளை இங்கே உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்கி கொண்டு நம்முடைய கம்பெனிகளில் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுதானே நாம் தொடர வேண்டும், அதைத்தானே இன்னும் விரிவாக்க வேண்டும். அதற்கு பதிலாக நாங்கள் தனியாருக்கு கொடுப்போம் என்று ஆட்சியாளர்கள் பேசுகிறார்கள். துறைமுகத்தை தனியாருக்கு கொடுப்போம் என்கிறார்கள். விமான நிலையத்தை தனியாருக்கு கொடுப்போம் என்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விண்வெளி ஆராய்ச்சியிலே தனியார் மையம் என்கிறார்கள். அணுசக்தி துறையிலே தனியார் மையம் என்கிறார்கள். இப்படி எல்லாவற்றிலும் தனியார் மையம் என்று சொன்னால் இந்தியா தன்னுடைய சொந்த காலில் நிற்க முடியாது என்பது மட்டுமல்ல, இந்தியா தன்னுடைய இறையாண்மையையே இழந்துவிடும். இந்தியா உலகத்து நாடுகளை பார்த்து, நாங்கள் சமாதானத்தை விரும்புகிற நாடு, உலகத்து நாடுகளை பார்த்து, வளர்ச்சியடைந்த ஏகாதிபத்திய நாடுகளை கூட பார்த்து, நான் உனக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன், நான் அணிசாரா நாடாக இருப்பேன் என்றெல்லாம் அறிவிக்கிற பலம் எங்கிருந்து வந்தது? நம்முடைய பொதுத்துறைகள் மூலமாக. நம்முடைய பொதுத்துறை நம்முடைய நாட்டுக்கு வழங்கிய பொருளாதார அடிப்படை அஸ்திவாரத்தின் மூலமாகத்தான் அவையெல்லாம் வந்தது. ஆகவே கேந்திர தொழில்கள், கனரக தொழில்கள், ரயில்வே போக்குவரத்து போன்ற இது போன்ற அடிப்படை தொழில்கள் இவையெல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மக்களுடைய அத்தியாவசிய தொழில்களை, அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்கிற கடமை அரசினுடையது. அதை தனியாரிடம் கொடுப்பது, அதிலே லாபம் வரக்கூடியதை மட்டும் தனியாரிடம் கொடுப்பது என்கிற முறையிலே சிந்திப்பது தேச விரோதம், அது சமூக விரோதம், அது மக்களுக்கு எதிரான நடவடிக்கை. இன்றைக்கு பிஜேபி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை எந்த காரணத்தை முன்னிட்டும் மக்கள் ஏற்கக்கூடாது, இதை எதிர்த்து கடுமையாக போரிட வேண்டும். யாரெல்லாம் இப்போ தனியாருக்கு ரயில்வேயை கொடுத்தார்களோ அந்த நாடுகளிலெல்லாம் ரயில்வேயை தனியார்படுத்தியது தவறு, மீண்டும் அரசு எடுக்க வேண்டும் என்ற குரல், அதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பிரிட்டனில் நடக்கிறது, அதுதான் இன்னும் பல நாடுகளில் நடக்கிறது. பிரிட்டனிலே இருக்கிற அரசுக்கு சொந்தமான ரயில்வேயை தனியாருக்கு கொடுத்தார்கள். தனியார் 4-5 கம்பெனிகள் இருக்கின்றன. அவர்கள் ட்ரெயினை ஓட்டுகிறார்கள், ஓட்டிய பிறகு நஷ்டம் என்கிறார்கள். அந்த நஷ்டத்தை அந்த அரசாங்கம் அவனுக்கு திருப்பி ஈடுகட்டி கொண்டிருக்கிறது. எதற்காக இதை செய்ய வேண்டும்? அரசே நடத்த வேண்டியது தானே. ஏற்கனவே இங்கே என்றான் என்கிற ஒரு மின் நிலையத்தை வயல்நாட்டுக்காரிடமிருந்து நாம் ஒப்பந்தம் போட்டு நாம் வந்து, பிறகு அவர்கள் நம்முடைய நாட்டிலிருந்து ஏராளமான பணத்தை திருப்பி எடுத்துச் செல்வதற்கான முறையிலே அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தினார்கள். அவர்கள் பொய் சொன்னார்கள், மற்றது சொன்னார்கள். இந்த நாடு பிறகு அவர்களிடமிருந்து நாங்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் என்று அவர்கள் வெளியேற்றினோம். யாரிடம், எந்த தனியாரிடம் நீங்கள் ஒப்பந்தம் போட்டாலும் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறையாக அமல்படுத்த மாட்டார்கள். அதிலே மிக மோசமான மோசடியை செய்வார்கள். வங்கிகளிலே பணம் கடன் பெற்றுவிட்டு மோசடி செய்யக்கூடிய இந்த முதலாளிகளா இந்த அரசாங்கத்தின போடக்கூடிய ஒப்பந்த அடிப்படையிலே உங்களுக்கு உதவி செய்யப் போகிறார்கள்? முதலாளிகளின் ஒற்றை இலக்கு லாபம்தான், ஒரே இலக்கு லாபம்தான். லாபம், 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 லாபத்தை தவிர வேறொன்றுமில்லை என்று இருக்கக்கூடிய முதலாளித்துவம், என்று இருக்கக்கூடிய தனி முதலாளிகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்திய பொதுத்துறையிலே நுழையக்கூடாது, இந்திய கேந்திரமான அடிப்படையான அத்தியாவசிய தொழில்களிலே நுழையக்கூடாது, அவர்களை அனுமதிக்கக்கூடாது என்பதிலே மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதுவே தேசபக்தி. அதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதுதான் தேசபக்த போர்.